நீங்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணிட்டால் உங்களுக்கு நோட்டீஸோ உங்களுக்கு கேள்வி கேட்குற வாய்ப்புகளே குறைஞ்சிரும். பேங்க்கில் நிறைய ட்ரான்சாக்ஷன் அதுக்கு நீங்கள் வருமான வரியே ஃபைல் பண்ணாத ஃபஸ்ட்டு கேள்வியே ரீஸ் ஆகும். உங்களோட வருமானத்தை கரெக்டாக காமிச்சு ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட் நோட்டீஸ் வர வாய்ப்பு கிடையாது. ஈவன் நோட்டீஸ் வந்தாலும் இப்போ அங்கே பர்டிகுலர் என்ன கேட்போம், இந்த ட்ரான்சாக்ஷனில் நடந்திருக்குன்னு கேட்கும்போது உங்களுக்கு யார் பணம் கொடுத்துருக்காங்களோ அவங்ககிட்ட ஒரு லெட்டர் வாங்கி கொடுத்தாவே உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் சால்வ். இது வந்து ஃபஸ்ட்டு நோட்டீஸ்ன்னு வருதுன்னாவே நீங்கள் பயப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் அவங்களுக்கு ஒரு கேள்விகள் இருக்குது, அதுக்கு நீங்கள் அது ஒரு ஜஸ்ட் கம்யூனிகேஷன் மட்டும்தான். ஃபஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு உங்கள் சைடு ஜென்யூனாக மிஸ்டேக் நடந்திருக்குன்னா அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணுறதுக்கான அந்த குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள ஒரு ப்ரொஃபஷனல் அப்ரோச் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணிட்டவே முக்கவாசி பிரச்சனைகள். இப்போ பொதுவாக இப்போ இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்கள்னா என்ன, அவங்களால என்ன செய்ய முடியும், ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறாங்கன்னா அவங்க நம்ம எப்படி நடந்துக்கணும்? இன்கம் டேக்ஸ் நம்ம முன்னாடி நிறைய பேசியிருக்கோம், பட் ஒரு சின்ன எலாபரேட் கொடுக்குறோம். பேரில் இருக்குது இன்கம் டேக்ஸ். உங்களுக்கு ஒரு தொழில் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு வருமானம் வருது, அதில் ஒரு ப்ராஃபிட்னு வந்துச்சுன்னா அந்த ப்ராஃபிட்டுக்கு குறிப்பிட்ட அமௌண்ட் டேக்ஸ்னு கவர்மெண்ட் கட்டணும். இதுதான் வெரி சிம்பிள் லாஜிக். ஸோ இந்த டேக்ஸ் வந்து நீங்கள் ப்ராப்பராக கவர்மெண்ட் கட்டலை, இல்லை கவர்மெண்ட்டுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய வருமானத்தை 100% நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணலன்னா ஆப்வியஸ்லி தே வில் சென்ட் த நோட்டீசஸ். அவங்களுக்கு ஒரு ஒரு நீங்கள் பண்ண தப்புகள் ஏற்ற மாதிரி அதுக்கான கான்சிக்வன்சஸ் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி ப்ரொசீஜர்ஸ்ன்றது இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு கம்யூனிகேஷன் எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள், நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ண ஒரு ஃபோன் பண்ணி பேசுவீங்க, இல்லை நேரில் வந்து மீட் பண்ணுவீங்க. பட் இதுவே டிபார்ட்மெண்ட் எப்படி உங்களை வந்து அப்ரோச் பண்ணுவாங்க, அவங்க வந்து நேரில் வந்து மீட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு இன்டிமேஷன் கொடுப்பாங்க, அதுக்கு பேர் தான் நம்ம நோட்டீஸஸ்ன்னு சொல்கிறோம். இந்த நோட்டீஸஸில் நிறைய வகைகள் இருக்குது, நிறைய செக்ஷன்ஸில், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸில் உங்களுக்கு நோட்டீஸஸ் வரும். இப்போ எப்படி இந்த நோட்டீஸுன்றது வந்து மெயிலில் அனுப்புகிறதா, இல்லை வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் சார்பில் லோக்கலில் இருக்கக்கூடிய அத்தாரிட்டிஸ் வந்து நம்ம வீட்டு முன்னாடி ஓட்டிட்டு போவாங்க? அப்படி கிடையாது. இது நோட்டீஸஸ்ன்றது வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிஜிஸ்டர் போஸ்ட் தான் நிறைய வந்துட்டு இருந்தது. எல்லாமே நம்ம அட்ரஸ்க்கு வந்து ஸ்டேட்டஸ் நோட்டீஸஸ் வந்துடும். இப்போ டிஜிட்டலில் வந்த பிறகு எல்லாமே மெயில் அனுப்புறாங்க. எல்லாமே வந்து அவங்க இன்கம் டேக்ஸ், ஒருத்தருக்கு பேன் நம்பர் இருக்குன்னா இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறது, இன்கம் டேக்ஸ் போர்ட்டில் ஒரு லாகின் ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க. லாகின் கிரியேட் பண்ணும்போது எந்த ஒரு இமெயில் ஐடி மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தான் அந்த இன்டிமேஷன்ஸ்ன்றது பெரும்பாலும் வரும். நிறைய இடத்துல வந்து அந்த இமெயில் ஐடி மொபைல் நம்பர் அவங்க ஒர்க் பண்ணுற எம்ப்ளாய் கம்பெனியோடதோ இல்லை வேறு மாற்றி கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக நோட்டீஸ் அதுக்கு போயிடும். டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு கன்வே பண்ணிட்டாங்க, பட் நீங்கள் அதை நோட்டீஸ் பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் அது உங்களோட மேல் தான் பிரச்சனையாக வந்து நிற்கும். சார், இப்போ வந்து இப்போ என்னுடைய நண்பர், நீங்கள் உங்களுக்கு வந்து அர்ஜெண்டாக பணம் தேவைப்படுது, நான் வந்து ஒரு 3 லட்சம் ரூபா உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன், அது வந்து போன ஃபினான்ஷியல் இயரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன், நீங்கள் வந்து அடுத்த ஃபினான்ஷியல் இயரில் வந்து எனக்கு அந்த 3 லட்சம் ரூபாயை திருப்பி கொடுத்துட்றீங்க. ஓகே, அப்போ அந்த மாதிரி சினாரியோவில் அந்த 3 லட்சத்துக்கு நான் டேக்ஸ் கட்ட வேண்டியது இருக்குமா இல்லை எப்படி? இல்லை, டேக்ஸ் கட்ட வேண்டியது. உங்களுக்கு ஒரு பணம் உங்கள் அக்கௌண்ட்டில் வருது, அது உங்களோட வருமானமாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் டேக்ஸ் கட்டணும். இந்த மாதிரி கைமாத்துக்கு வாங்குறது இல்லை கடனாக வாங்குறதுக்கெல்லாம் நீங்கள் டேக்ஸ் வந்து அப்ளிகபிலிட்டி வராது. இல்லை, இப்போ நான் கடன் உங்களுக்கு கொடுத்தேன், இல்லை உங்களுக்கு வந்து நண்பர்ன்ற முறையில் கொடுத்தேன் அப்படின்றது வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கண்டிப்பாக தெரியாது. ஆனால் புதுசாக என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து 23-24 வந்து ட்ரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்றது வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியும். கண்டிப்பாக. ஸோ இப்போது டிபார்ட்மெண்ட் வந்து ட்ரான்சாக்ஷன் பை ட்ரான்சாக்ஷன் வெரிஃபை பண்ண மாட்டாங்க ஃபஸ்ட் திங். ஸோ நீங்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணிட்டால் உங்களுக்கு நோட்டீஸோ உங்களுக்கு கேள்வி கேட்குற வாய்ப்புகளே குறைஞ்சிரும். பேங்க்கில் நிறைய ட்ரான்சாக்ஷன் அதுக்கு நீங்கள் வருமான வரியே ஃபைல் பண்ணாத ஃபஸ்ட்டு கேள்வியே ரீஸ் ஆகும். உங்களோட வருமானத்தை கரெக்டாக காமிச்சு ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட் நோட்டீஸ் வர வாய்ப்பு கிடையாது. ஈவன் இந்த நோட்டீஸ் வந்தாலும் இப்போ அங்கே பர்டிகுலர் என்ன கேட்போம், இந்த ட்ரான்சாக்ஷனில் நடந்திருக்குன்னு கேட்கும்போது உங்களுக்கு யார் பணம் கொடுத்துருக்காங்களோ அவங்ககிட்ட ஒரு லெட்டர் வாங்கி கொடுத்தாவே உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் சால்வ். இது வந்து கடனாக தான் நான் கொடுத்துருக்கேன், இது வருமானம் கிடையாது, ஒரு லெட்டர் வாங்கி கொடுத்தாவே பிரச்சனைகள் சால்வ் ஆகிடும். பிரதர், இப்போ இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் பொறுத்தவரையில் எதுக்கெல்லாம் வந்து நோட்டீஸ் அனுப்புவாங்க? பிரதர், இப்போ முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி தான், நோட்டீஸ்ன்றது இட்ஸ் அ கம்யூனிகேஷன் பிட்வீன் த டிபார்ட்மெண்ட் அண்ட் அசஸி. இப்போது நான் பெரும்பாலும் எதுக்காக நோட்டீஸஸ் வருதுன்னா, அவங்க இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்ணியிருப்பாங்க. ஃபில் பண்ணும்போது டேக்ஸ் கால்குலேட் பண்ணும்போது தவறாக டேக்ஸ் கால்குலேட் பண்ணியிருக்கலாம், இல்லை அதுக்கான இன்ட்ரெஸ்ட் பெனால்ட்டி ஏதாச்சும் இருந்திருக்கும். தட் மீன்ஸ் நம்ம டேக்ஸ் குறிப்பிட்ட டேட்டில் கட்டாமல் லேட்டாக கட்டும்போது அதுக்கான இன்ட்ரெஸ்ட் பெனால்ட்டி இருக்கும். அது கட்டாமல் இருந்தாலும் கட்டாமல் சப்மிட் பண்ணியிருந்தோன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு நோட்டீஸ் வரும். ரெண்டாவது, எனக்கு வருமானம் வந்து சேலரி இருக்குது, பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன். இப்போ சேலரி பண்ணியிருக்கேன், பிஸ்னஸ் இன்கம் இருக்குன்னா அது மட்டும் காமிச்சிருப்பேன். அது இல்லாமல் எனக்கு வந்து வேறு ஏதாச்சும் வருமானம் இருந்திருந்து நான் காமிக்காமல் தவறி இருந்தேன்னா அதுக்கும் நோட்டீஸ்ன்றது சென்ட் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள், எனக்கு வாடகையில் எனக்கு ஒரு ரெண்டல் இன்கம் எனக்கு இருக்குது, இல்லை ஒரு ஃபிக்ஸட் டிபாசிட் போட்டிருக்கேன், இல்லை சேவிங்ஸ் பேங்க்கில் ஃபண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்கேன், அதுக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்திருக்கும், அதெல்லாம் நம்ம காமிக்காமல் தவறி இருப்பேன். என்னோடய சம்பளம் என்ன வந்து அதை மட்டும் காமிச்சு ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி சுச்சுவேஷன்லையும் நோட்டீஸ் வரும். மூணாவது பார்த்திங்கன்னா, ஃபால்ஸ் டிடக்ஷன்ஸ். இப்போது எனக்கு வந்து நான் சொன்ன மாதிரி முன்னாடி எனக்கு வந்து ஹவுசிங் லோனே இருந்திருக்காது, எனக்கு இன்சூரன்ஸே இருந்திருக்காது, நான் அதெல்லாம் இருக்கிற மாதிரி நான் ஃபால்ஸை டிக்ளேர் பண்ணி நான் எக்ஸஸாக க்ளைம் பண்ணுறது, இந்த மாதிரி இருந்தாலும் நோட்டீஸஸ் வரும். மூணாவது பார்த்தீங்கன்னா, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு டிமாண்ட் நோட்டீஸ் ஒன்று ரேஸ் பண்ணியிருப்பாங்க. தட் மீன்ஸ் நீங்கள் கட்ட வேண்டிய டேக்ஸ் 10 ரூபா, ஆனால் நீங்கள் கட்டியிருக்கிறது 8 ரூபா தாங்க கட்டியிருக்கீங்க, இது 2 ரூபா கட்டுங்கன்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் மக்கள் அதை வந்து அப்படியே இக்னோர் பண்ணிவிடுவாங்க. அந்த மாதிரி இக்னோர் பண்ணிட்டீங்கன்னா ஃபியூச்சரில் வரக்கூடிய ரீஃபண்டும் உங்களுக்கு வராது. ஃபியூச்சரில் மேபி உங்களுக்கு ஒரு 5 ரூபா வரணும், இல்லை 10 ரூபா ரீஃபண்ட் வரணும்னா அது வராது. ஏன்னா
ப்ரீவியஸ் இயரில் ஒரு டிமாண்ட் இருக்குது, அது டிமாண்ட் நீங்கள் ப்ராப்பராக கட்டாமல் இருந்தீங்கன்னா அந்த டிமாண்டில் இப்படி இருக்கிற அமௌண்ட்டை ஃபியூச்சரில் அவர் வேண்டிய ரீஃபண்டுக்கு அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. பிரதர், இப்போ இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் பொறுத்தவரையில் ஒரு நபர் டிஃபால்ட் பண்ணிட்டாரு அப்படின்றது தெரிஞ்சிச்சு, ஏமாத்திருக்காரு அப்படின்றது தெரிஞ்சிச்சு, அப்போ அந்த நபருக்கு வந்து எத்தனை முறை அவருக்கு இன்டிமேஷன் பண்ணுறதுக்காக நோட்டீஸ் அனுப்புவாங்க? ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நார்மல் இன்டிமேஷன் ஒன்று கொடுப்பாங்க, இது போல் அந்த ஆஸ் பர் ரிகார்ட்ஸ் அவைலபிள் வித் அஸ் இந்த மாதிரி எல்லாம் டிஃபெக்டிவ் இருக்குது, ஒன்று நீங்கள் வந்து குறி அவங்க டேட் கொடுப்பாங்க, 7 days or 30 days இதை காமனாக கொடுக்கக்கூடிய டேட், இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து ரீவைஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுங்கள், தட் மீன்ஸ் நீங்கள் பண்ண மிஸ்டேக்கை ரெக்டிஃபை பண்ணி ரெஸ்பெக்டிவ் டாக்ஸஸ் என்ன இருக்கோ அதுக்கு பேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரிட்டர்ன் சப்மிட் பண்ணுங்கள். இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் ஃபால்ஸ் கிளைம் பண்ணியிருக்காங்க பார்த்திங்களா, அவங்களே இந்த மாதிரி நோட்டீஸாக வந்துட்டுருக்கு, ஸோ நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி குறிப்பிட்ட டைம் கொடுப்பாங்க, அந்த டைமும் நம்ம லேப்ஸ் பண்ணிடும் அப்படின்னா செகண்ட் இன்டிமேஷன் கொடுப்பாங்க, இது போல் ஆல்ரெடி நாங்கள் நோட்டீஸ் அனுப்பியிருந்தோம் நீங்கள் இன்னும் ரெஸ்பாண்ட் பண்ணல, இதுக்கு வந்து இந்த குறிப்பிட்ட டேட்டுக்குள்ளே ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு செகண்ட் இன்டிமேஷனும் அனுப்புவாங்க, அதுவும் நீங்கள் இக்னோர் பண்ணிட்டீங்கன்னா மூணாவது வந்து ஈவன் தோ நீங்கள் உங்கள் சைடு சொல்லக்கூடிய பதில் நியாயமாக இருந்தாலும் நீங்கள் அந்த குறிப்பிட்ட நாட்களும் நீங்கள் பதில் சொல்லணும்னா அவங்க அந்த அமௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க, தட் மீன்ஸ் அவங்க என்ன அமௌண்ட் கட்டணும்னு சொல்கிறாங்களோ அது ஃப்ரீஸ் ஆகிடும். அந்த அமௌண்ட் அதிகமான தொகையில் இருந்துச்சுன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணி பேங்க்லேருந்து எடுக்க வாய்ப்புகள் இருக்குது, இல்லை உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் எதாச்சும் சப்சிக்வெண்ட் இயரில் ரீஃபண்ட் ஏதாச்சும் வருதுனால அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இப்போ இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் பொறுத்தவரையில் நம்ம எவ்வளோ பணம் பேங்க்கில் வச்சுருக்கோம் அப்படின்றத பார்க்க முடியும், பேங்க்கில் வச்சுருக்க பார்க்க முடியும்ல, அவங்க நினச்சா எடுக்கவும் முடியும். ஸோ தவறு பண்ணியிருக்கீங்கன்னா இவ்வளோ டிமாண்ட் இருக்குன்னா தே கேன் ஃப்ரீஸ் இட் அண்ட் தே கேன் டேக் இட். இப்போ ஒருவேளை வந்து இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ் வந்துருச்சு, இப்போ அந்த சூழலை வந்து எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும்? ஃபஸ்ட்டு நோட்டீஸ்னு வருதுன்னாவே நீங்கள் பயப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது, நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் அவங்களுக்கு ஒரு கேள்விகள் இருக்குது, அதுக்கு நீங்கள் அது ஒரு ஜஸ்ட் கம்யூனிகேஷன் மட்டும்தான், ஃபஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு உங்கள் சைடு ஜென்யூனாக மிஸ்டேக் நடந்திருக்குன்னா அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணுறதுக்கான அந்த குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே ஒரு ப்ரொஃபஷனல் அப்ரோச் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணிட்டவே முக்கவாசி பிரச்சனைகள் சால்வ் ஆகிடும். அங்கே ஆனால் அங்கே என்ன நடக்குன்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட் நோட்டீஸ் வந்தோடனே பரபரது பயப்படுறது, எஸ்பெஷலி ஃபார் ஏஜ் பீப்புளெலாம் பார்த்தீங்கன்னா ஏதோ கேட்டுட்டாங்க தப்பு பண்ணிட்டு அப்படின்னு நினைக்கிறது அப்படி இல்லை, ஒன்றுமே கிடையாது. சொன்ன மாதிரி நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் தப்பாக ஃபில் பண்ணியிருக்கலாம், டேக்ஸ் கட்டும்போது தப்பாக கால்குலேட் பண்ணிக்கலாம், உங்களுக்கே அறியாமல் ஒரு வருமானத்தை மிஸ் பண்ணியிருக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள் நடந்ததுன்னா அந்த அந்த இஷ்யூஸை ரெக்டிஃபை பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணாவே போதும். சம்டைம்ஸ் டிபார்ட்மெண்ட்டு தப்பாக நோட்டீஸ் அனுப்புவாங்க, இப்போ எக்ஸாம்பிள் உங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு டிடிஎஸ் வந்து 100,000 ரூபா பிடிச்சிருக்காங்க, அவங்க நோட்டீஸ் அனுப்பும்போது 80,000 ரூபா டிடிஎஸ் பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு மீது 20,000 ரூபான்னு உங்களுக்கு கட்டணும்னு சொல்லவும் நோட்டீஸ் அனுப்புவாங்க, இந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும். அந்த மாதிரி டைமில் உங்கள் சைடு நியாயம் இருக்குது, கரெக்டான இருக்குது, இல்லைனா அதுக்கு நீங்கள் பண்ண எக்ஸ்பென்ஸ்க்கான எவிடன்ஸ் உங்ககிட்ட இருக்கன்னா நீங்கள் அதுக்கு கவுண்டர் ரிப்ளை கொடுக்க முடியும். சார் இது போல் நீங்கள் கேட்டிருக்கீங்க பட் பாருங்கள் இல்லை எனக்கு 100,000 தான் பிடிச்சிருக்கேன், இதை ஃபார்ம் 6 இங்கே இருக்குது, இதை ப்ரூஃப், இல்லை நான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இதுக்கான அட்டாச்மெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ரிப்ளை கொடுத்துட்டிங்கன்னா அவங்க அதை நோக்க நலிஃபை பண்ணிவிடுவாங்க. பட் நீங்கள் அதை இக்னோர் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அவங்க சொல்கிற டிமாண்டை ஃபைனலைஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ தட் ஒரு நோட்டீஸ் வந்தோடனே குறிப்பிட்ட ஃபஸ்ட்டு பயப்படாமல் அவங்க குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே நீங்கள் ரிப்ளை பண்ணிட்டாவே எவ்ரி திங் வில் பி சால்வ்ட். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ.